செம ஹாப்பியாக இருக்கு. கேமரா முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ. அந்த மினி கிரைண்ட் மினி ஜார் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மினி, ஐயோ வாயில் வரலையே, மினி ட்ரம் ட்ரம் நல்லா ஓடுது. ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு அந்த ட்ரெடிஷ்னல் டச் வந்த மாதிரி இருக்கு. இட்லி ரெண்டு முழம், சாரி, அதாவது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கக்கூடிய மல்லிப்பூ சாஃப்டான இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு பெரிய பாக்ஸில் வந்தது, அவசரப்பட்டு அதை நான் வீடியோ எடுக்காமல் பிரிச்சிட்டேன். இப்போ இதை மட்டும் நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். ஸோ எத்தனை கிரைண்டர் வந்தாலும் இந்த கிரைண்டருக்கு ஈக்குவல் வரவே வராது. ஸோ இவங்க அது ஒரு பில்லும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஓப்பனிங்கில். டடாண்ட் டடாண்ட், இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைபர் மூடி, இது போட்டாலும் உடையாதான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்த தெர்மோகோல், ஒரு ஸ்பேச்சுலா, ஒரு கிரைண்டர். இதில் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலாக அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா சப்பாத்தி மேக்கர், ஒரு கோக்னட் ஸ்க்ராப்பர், இதெல்லாம் இருக்குது. வாரண்டி கார்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இது என்னன்ட்டு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, எனக்கு கூட கியூரியாசிட்டி இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். நியூ மாடல் அப்படின்னு மேலே எழுதி வச்சுருக்காங்க. அந்த மினி கிரைண்ட் மினி ஜார் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மினி, ஐயோ வாயில் வரலையே, மினி ட்ரம் ட்ரம், இந்த நம்ம வடமா வரைச்சிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து மிக்சியில் போட்டால் நல்லா இதுவாக வரமாட்டேங்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஏய் நல்லா இருக்குது போ குட்டியா. இன்றைக்கி இதில் நம்ம வடை மாவு மாவு எல்லாமே அரைச்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆல்ரெடி என்கிட்ட விடியம் ஜுவல்ஸ் இருக்குது, அது என்ன ஆகும்னா அது லைட் வெயிட்டாக இருக்கும்னு லேப்ரோஸ்கோபிக் பண்ண புதுசில் வாங்கிட்டேன்னா, அது ஒரு அல்லாயோ அலுமினியமோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பட் அது அரைச்சிச்சுன்னா கொஞ்சம் புஃபியாக வரமாட்டேங்குது இட்லி, அதனால் நம்ம வெளியில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே இந்த கிரைண்டர் வாங்கியிருக்கோம். அக்கா இது என்னக்கா ஒரு பெரிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இல்லையே அப்படின்னா, ஸ்பெஷலாலாம் எதுவுமே இருக்காது, அப்படியே டில்ட்டிங் மாடலு அப்படியே வர்றது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லைஃப் வரமாட்டேங்குது. இதுதான் எங்கள் அம்மா கல்யாணம் ஆகும்போது எனக்கு கொடுத்தாங்க, லக்ஷ்மி வெட் கிரைண்டர் சொல்லிட்டு. அது பல வருஷம் வந்தது, நான் தான் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் உடச்சிட்டேன். அந்த கதையை சொன்னால் நீங்களாம் சிரிப்பீங்க. ஸோ ஈவன் தோ பரவாயில்ல, இதை வந்து இன்றைக்கி எப்படி யூஸ் பண்ணுறேன்ட்டு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி அட்வான்ஸ்டாக உங்களுக்கு நிறைய கிரைண்டர்ஸ் வந்திருக்கலாம், நான் கூட விடியம் ஜுவல் தான் வச்சுருக்கேன். பட் அதில் எனக்கு ஒரு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அந்த மிஸ் ஆகிற குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இந்த கல்லில் இந்த உரலாட்டும் இல்லை, அதுதான் நம்ம என்ன தான் இப்படி தானாக மாவு கொட்டுது அப்படின்லாம் பார்த்தாலும் அது கொஞ்சம் சேஃப்டி இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம பழிசிக்க போயிடலாது, அதாங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிரைண்டர் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த குட்டி ட்ரம்மு தான் பெரிய விஷயம். ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் தான் இருக்கீங்க இல்லை, ஒருத்தர் தான் இருக்கீங்க அப்படின்னா, இதில் மாவு அரைச்சிக்கிறதுக்கு, வடை மாவு அரைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த அடை தோசை அதெல்லாம் அரைக்கிறதுக்கு இது காம்பேக்டாக இருக்குது. சட்னி நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கீங்க, சட்னி அரைக்கிறீங்கனாலும் இது ஓகேவாக இருக்கும். ஸோ பெரிய ஃபேமிலி குட்டி ஃபேமிலி எதுக்காக இருந்தாலும் இந்த குட்டி ஜார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இதில் தான் உளுந்து போடுப்பேன், ஆனால் இது வந்து கல் இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் என்ன தான் கார்விங் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த டஸ்ட்டு மண் இருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்கும். அதனால் நார்மல் அரிசி, கொஞ்சம் அரிசி போட்டிருக்கேன், அதை போட்டு வழித்து எடுத்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இது போடணும். ஜென்ரலாக இது இதுக்குன்னு இல்லை, எல்லா கிரைண்டருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. வந்து லக்ஷ்மி கிரைண்டர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், பல்ல வருஷத்து பாரம்பரியமான ஒரு மிஷினு. நீங்கள் இதை ஆன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எதுவும் போடுறதுக்கு முன்னாடி ஓடுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஓடுது, ரொம்ப வருஷத்துக்கு கழித்து அந்த ட்ரெடிஷ்னல் டச் வந்த மாதிரி இருக்குது, ஆனால் வந்து ஃப்யூஷனில் கழிச்சிருக்கு குட்டியாக. ஸோ நான் இப்போ நார்மலாக ஒரு அரிசி ஊற வச்சுருக்கேன், அதை நான் போட்டு ஆட்டிட்டு எவ்வளோ நேரத்தில் ஆட்டுதுங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் அரிசி, இது வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா கொஞ்சமாக போட்டு அதை அரைச்சி எடுத்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு போட்டிருக்கேன், ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே இது பாருங்கள், இது நல்லா டைட்டாக ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, மிக்சி ஜார்லலாம் ஃபிட் ஆகும்ல அந்த மாதிரி டைட்டாக போட்டிருக்காங்க.
இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு மேலெல்லாம் செதுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது டைட்டாக ஃபிட் பண்ணிட்டு இதை ஆன் பண்ணி விட்டுடலாம். ஏ நைஸ்லா. ஓகே, இந்த இந்த ட்ரையலுக்கு போட்டோம்ல அந்த மாவு கொஞ்சம் தான் போட்டிருந்தேன், ஏன்னா இந்த கார்விங்லலாம் கொஞ்சம் மண் இருக்கும் அது போகிறதுக்காக. இப்போ இதை எடுத்து வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணுறதுக்குள்ளே அந்த பெரிய கிரைண்டரையும் போட்டு மாவு போட்டு விட்டுடுறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே அந்த மண்ணெல்லாம் போயிடும். இப்போ மசாலா ட்ரம்மில் போட்டிருந்தோம் இல்லையா, இப்போ அந்த பெரிய ட்ரம் இருக்குல்ல அந்த பெரிய ட்ரம்மில் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், கழுவுணும் இல்லையா, கீழே தானே ஊற்ற போகிறோம் அதனால். ஓகே, நான் டெஸ்டிங்க்கு அந்த அரிசி போட்டு வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். இப்போ வந்து உளுத்தம் பருப்பு போட போகிறேன். நீங்கள் வடைக்கு போடுறதா இருந்தாலோ இல்லை அடை தோசை எதனா போடுறதா இருந்தாலும் இந்த குட்டி ட்ரம் யூஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை போட்டுட்டு கரெக்டாக உங்களுக்கு டைம் காட்டுறேன். ஷார்ப்பாக 9:46 தான் நான் இது போடுறேன், உளுத்தம் பருப்பு போடுறேன். இது எவ்வளோ நேரம் வேகுது, சாரி வேகுதுன்ற பாருங்கள், அரையுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 20 மினிட்ஸில் ஒரு ஈடு வந்து நல்லா அரைஞ்சி கொடுத்துடுது. அது உளுத்தம் பருப்பு போட்டாலும் சரி, அரிசி போட்டாலும் சரி, அடை வடை வடைனாக்கா வடைக்கும் இதே 20 நிமிஷம் தான் எடுக்கும். ஏன்னா உளுந்து இப்போ எது பொசு பொசுன்னு வந்துச்சோ அது மாதிரி தானே அது. அடைக்குன்னா இன்னும் கூட 10 மினிட்ஸில் எடுத்துடும் நினைக்கிறேன். இந்த உளுந்து பாருங்கள் இப்போ நான் போடும்போது எவ்வளோ கம்மியாக இருக்குன்ட்டு, அதுக்கப்புறம் அப்படி பொங்கி வந்துடுச்சுங்க. இதே நம்ம நார்மல் கிரைண்டரில் போட்டிருந்தோம் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் போட்டிருந்தோம்னா இந்தளவுக்கு பொங்கி பொங்கி வராது. அதுதான் இந்த கல்லோட கல் உரசி அரைக்கும் போது நல்லது. இதை விட பெஸ்ட்டு உரல் தான் வச்சுக்கோங்களேன், ஆனால் உரலில் வச்சு நம்மளால் வேலை செய்ய முடியாது இல்லையா. அதுக்கும் இன்னும் ஃப்யூச்சரில் இன்னொரு 4-5 வருஷம் கழிச்சு நான் உரல் கூட வாங்கி அதில் யூஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன், பழைய ட்ரெடிஷ்னலில். ஸோ இது நல்லா இருக்குது. அந்த ஸ்க்ரூ வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கிரைண்டரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பெல்ட் டைப் கிரைண்டரு, காப்பர் மோட்டர் இருக்கும், 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஸ்பேச்சுலா இருக்குது, அந்த ஸ்பேச்சுலாவில் நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மசாலா ட்ரம்மில் கை போகலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக. ஆனால் என் கையில் நல்லா தாராளமாக போயிட்டு வருது. 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த இந்த கிரைண்டருக்கு. இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸு, 960 RPM. அப்புறம் கடைசியாக ரேட்டு கேட்பீங்க இல்லையா, இதோட ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 5450 ருபீஸு. இந்த பெரிய ட்ரம்மு, குட்டி ட்ரம்மு, இந்த கிரைண்டர் எல்லாம் சேர்த்து இங்கே மாவு பாருங்கள் அப்படியே பொங்கி உப்பி உப்பி பொப்பரியாக ஆகி வந்திருக்கு, அப்படியே வெண்ணெய் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே கூட நான் ஒரு 2 நிமிஷம் ஓட்டலாம், ஆனால் ஃபுல்லாக வந்துடுச்சு அதனால நான் ஓட்டலை. ஒரு 100 கிராம் உளுத்தம் பருப்பு தான், ஆனால் எப்படி வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட் வெயிட்டாக ஆகிற அளவுக்கு நம்ம உளுந்து அரைச்சுன்னா தான், பொங்க பொங்க அரைச்சினா தான் இட்லி நல்லா பொஃப் பொஃப்னு வரும். 956 சம்திங் போட்டோமா, இப்போ 10:06 நான் முடிச்சிட்டேன், அதாவது அதை பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் டைம் எடுத்தேன். கரெக்டாக 20 மினிட்ஸில் நான் அந்த மாவு ஃபுல்லாக வழித்து எடுத்துட்டேன். கையில் வழித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளே நம்ம சோம்பேறித்தனப்பட்டோன்னா ஹெல்த்தியான சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது, வீக் ஆகிடும். அதனால தான் நான் திரும்ப பேக் டு நார்மல்ன்ற மாதிரி நான் நார்மல் கிரைண்டருக்கே வந்திருக்கேன். இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். அதனோட டைம் பாருங்கள், 10:14 நான் போடுறேன். கரெக்டாக 20 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், 20 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். ஒன்று அட்வான்ஸும் போக போக நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கம்மியாகுது. அதனாலே நான் இப்போ பேக் டு திஸ் வந்திருக்கேன். அந்த மசாலா ட்ரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நாபு போட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் எடுக்கிறதுக்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த கல் தூக்கிறதுக்கு ரெண்டு கை வச்சு ஃபிங்கர் வச்சு எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கு. ரேட்டும் எனக்கு அஃபோர்டபுளாக தாங்க தெரியுது, 5450 ரூபாய். இதை எடுத்துகிட்டு மாவெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் நெக்ஸ்ட் வீக் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவே நீங்கள் மசாலா ட்ரம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குட்டி ட்ரம் டெய்லி யூஸ் பண்ணால் கூட நல்லாயிருக்கு, இடத்தையும் அடைக்கலை. நம்ம 10:14 போட்டிருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா 10:35, அதாவது 10:34, 20 நிமிஷம்தான். மாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லா பக்காவாக அரைச்சி கொடுத்துடுது. அதே போல் இந்த மூடி பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரம்க்கு தனி மூடி, பெரிய ட்ரம்க்கு தனி மூடி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான், கீழே போட்டாலும் உடையாதான். இங்கே பாருங்கள் அந்த இது நல்லா சூப்பராக அரைஞ்சிடுச்சு. அரிசி அரிசிங்கிற வேர்டை எவ்வளோ நேரம் யோசிக்கிறோம் பாருங்கள், லேட் நைட்டில் வேலை செஞ்சால் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் இதனோட கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் கடைசியில் சொல்லியிருக்கேன், ஏன் இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதில் வந்து உளுத்த மாவையும் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு எடுக்கிறேன். இந்த எடுக்கிறதுக்காக இந்த 2 நாப் கொடுத்துருக்காங்க, அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்படி தூக்கிறதுக்கு. ஸோ இது வந்து அடிஷ்னலாக இதில் கொடுத்துருக்காங்க. மசாலா ட்ரம்க்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இது ஒரு அடிஷ்னலாக இருக்குது. கல்லோட கல் உரசி என்னோடய மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த தேங்காய் துருவுறதும் நான் போட்டு காமிச்சிடுறேன். அந்த சின்ன ட்ரம்மில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா,
அதை கழுவிட்டு அதில் அப்படியே இந்த கோக்கனட் ஸ்க்ராப்பரை அட்ஜஸ்ட் அட்டாச் பண்ணால் போதும். அட்டாச் பண்ணிட்டு இந்த தேங்காய் மூடி இப்படி மேலே வச்சோன்னா கொஞ்சம் நல்லா இதுவாகிடுது. ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பழக்கம் வந்திருக்கும். அந்த மேலே இருக்க அந்த தேங்காய் மூடி இருக்குல்ல, அதை நல்லா கழுவிட்டு மேலே வச்சிங்கன்னா இந்த மேலே இருக்கிற அந்த சிரட்டைக்கு மேலே இருக்கிற டஸ்ட்டு உள்ளே படாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்களுக்காக இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு 10 தேங்காய் உடச்சி இது நல்லா இந்த மாதிரி சண்டேஸில் நீங்கள் திருவி திருவி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த 1 வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லைட்டாக நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் ஜஸ்ட்டு இந்த 10 தேங்காய் துருவி எடுத்து வெறும் கடாயில் ஒரு 2 நிமிஷம் வறுத்து ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா 1 வீக் இல்லை 15 டேஸ் ஆனாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே தேங்காய் பூ போல் வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் பக்குவமாக செஞ்சிங்கன்னா அந்த கோடு இல்லாமல் வெள்ளை வெளியேர்னு எடுக்கலாம். இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப லைஃப் நல்லா சூப்பராக வரும். இந்த நாபியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்படி தட்டிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக வாஷ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு 1/2 மூடி தேங்காய் தான் நான் திருவி எடுத்திருக்கேன். எவ்வளோ வெள்ளை வெள்ளையில்னு இருக்குன்றது ஒன்று, இன்னொன்று எவ்வளோ கை நிறைய வருது பாருங்கள். மிக்சிலெல்லாம் போட்டு பொடிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு அந்தளவுக்கு வரமாட்டேங்குது. நான் இப்போ அள்ளி காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ ஒரு 1/2 மூடி தேங்காய் தான். நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இது ஒரே ஒரு 1/2 மூடி தேங்காய் தான், கை நிறைய வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதாங்க மெயினான ஒரு விஷயம். அடுத்தது மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த மாவு பொங்கு பொங்கு வந்திருந்தது. இதில் நான் உத்லியும் ஊற்றி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அகெயின் நான் சொல்லிடுறேன், இதில் காப்பர் மோட்டர் இருக்குது, 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, பெல்ட்டு டைப் தான், 150 வாட்ஸு, 960 RAM இருக்குது, 5450 ரூபாய் தான். ஸோ இப்போ காலையில் நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் தண்ணிக்கு மேலே நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா சூப்பராக பூ போல் இட்லி ரெடி ஆகிடும். இந்த குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும், இட்லி தட்டி இப்படி வச்சுட்டு இது கீழே தண்ணி சொட்டி நெக்ஸ்ட் இட்லி நல்லா வரமாட்டேங்குதுன்றீங்களா, அதுக்கு வந்து இந்த பக்கம் ஹோல்ஸ் இருந்தால் கொஞ்சம் தள்ளி, புரியுதா உங்களுக்கு, அந்த ஹோல்ஸுக்கு ஹோல்ஸ் நேராக வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா அந்த தண்ணி சொட்டி சொட்டி அந்த இட்லி மேலே போய் விழாது. ஸோ அப்போ உங்கள் இட்லி வந்து நல்லா பூ போல் கிடைக்கும். கரெக்டாக 8-10 நிமிஷம் வரைக்கும் தான். இப்போ இது வரைக்கும் ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோ மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். காலையில் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நானே என் கையில் வச்சு ஒரு கேமரா ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணி ஒரு பக்கம் எடுக்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனால் இட்லியை பாருங்கள், செம்ம சாஃப்டாக சூப்பராக அப்படியே மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் இப்போ ஹோட்டல்ஸ்க்கெலாம் போனால் கூட உங்களுக்கு அந்த ரவை ரவையே அரைச்சிட்டு வந்துடுறாங்க, அது சில டைம்ஸ் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, அதுவும் இந்த மாதிரி கிரைண்டரில் கல் கிரைண்டரில் வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, செம ஹாப்பியாக இருக்குது. கேமரா முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ, யா 1 இயர் இதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கேமரா ஒரு மைக்கு போட்டு ப்ராப்பராக செய்கிறதுக்கு நான் நினச்சேன், நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், கடவுளோட அருளால் அச்சீவ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரீம் பண்ணுங்கள், நீங்களும் அச்சீவ் பண்ணுங்கள். அதே போல் இந்த கிரைண்டர் வாங்கிட்டு யார் யாருக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரைண்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. எதுக்காக இந்த பேசிக் மாடல் என்ன சொல்கிறது அட்வான்ஸ்லாம் நிறைய வந்திருக்கேன், ஏன் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னு கேட்கலாம். ஏன்னாக்கா அந்த இட்லி பஸ் பஸ்ன்னு வரணும், அந்த கல்லோட கல் உரசி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நல்லது, அதனால நான் அதை வாங்கியிருக்கேன். வாங்கி ட்ரையலும் பார்த்துட்டேன், நல்லாயிருக்கு. அந்த குட்டி ட்ரம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னோடய மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். என்னோடய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர். 2 லிட்டர்னால் 2 கிலோ போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது, 2 லிட்டர்னால் ஒரு கிலோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிங்கன்னா கரெக்டாக 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கும் போது கரெக்டாக வரும். அப்புறம் இந்த ஆட்டா நீடில் இருக்குது, அந்த ஆட்டா நீடில் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலை, நான் இன்னும் சப்பாத்தி போடவே இல்லை. ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம ஜெய்ஸ்ரி வ்ளாக்ஸ் சேனலில் நான் அதை யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு கிளிப்பிங்ஸ் நான் அதில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கலர் பார்த்திங்கன்னா செரி கலர். இதனோட இந்த கிரைண்டரோட கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஜஸ், நீங்கள் ஃபாரின்க்கெலாம் கொண்டு போகிறது இருந்தால் கேஜஸ் செக் பண்ணுவீங்கல்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா இது 17 கேஜஸ் வருது. ஆனால் நீங்கள் கிரைண்டர் தூக்குறதுக்கு அவ்வளோ வெயிட் வந்துடுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம், அது மைல்டு வெயிட்டாக தான் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட் கிடையாது, ரொம்ப வெயிட்டும் கிடையாது, மீடியம் வெயிட்டில் இருக்குது. ஸோ இந்த வெயிட்டு தான் தூக்குனா தான் நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது, அப்புறம் அந்த இட்லியும் புஸ் புஸ்ன்னு வரும். நம்ம இன்னும் லைட் வெயிட்டு அப்புறம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் அட்வான்ஸும் போனால் இட்லி நல்லா சாஃப்டாக வரமாட்டேங்குது. மெயினாக நம்ம சாப்பிட்றதுக்காக தான் இதெல்லாம் வாங்குகிறோம். பட் அதுவே நல்லா வராமல் நீங்கள் அட்வான்ஸாக வாங்கி என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் கிராஸ் வெயிட் 17 கேஜஸ்ஸு, நெட் வெயிட் 15 கேஜஸ்ஸு. இதில் இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து அந்த காயில் உள்ளே இருக்க காயில் எல்லாம் போயிடுச்சு, இன்கேஸ் அது உரசிச்சு அப்படின்னா ஷாக் வரும். பட் இது 100% ஷாக் ப்ரூஃபாக இங்கே போட்டிருக்கு. ஷாக் ப்ரூஃப் ஏபிஎஸ் பாடி, ஹை பவர் மோட்டர், ஸ்லீக் அண்ட் காம்பேக்ட் டிசைன் போட்டிருக்கு. நம்மளும் அதை செக் பண்ணிவிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் கிரைண்டர் வாங்கும்போது அது அலுமினியம் காயிலாக காப்பர் காயிலான்னு பார்க்கணும், இது கம்பல்சரி காப்பர் காயில்.
அதுக்கப்புறம் 5 amps 3-pin plug இருக்கிறது. இந்த 3-pin plug வந்து ஃபாரினில் செட் ஆகுமா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஃபாரினர்ஸ் வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். இதில் வந்து ரைஸு, தால், வீட்டு எல்லாமே போட்டு அரைக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி மாவும் வடை மாவும் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். நாளைக்கு இட்லியை சுட்டு அந்த கிளிப்பிங்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் இன் பிட்வீனில் நான் சொல்லியிருப்பேன். மேலே கார்னர்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள். எனக்கு நார்மல் நல்ல இட்லி வேணும் அப்படின்னா பாரம்பரியமான லக்ஷ்மி கிரைண்டர் நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு அட்வான்ஸ்டாக இருந்தால் போதும்னா நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். இது என்னுடைய ஹானஸ்ட்டாக என்னுடைய சஜஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.